ஸ்ரீவில்லிபுத்தூர் சுற்று வட்டார பகுதிகளில் தேங்காய் விலை வீழ்ச்சி அடைந்திருப்பதால் தென்னை விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ஜெயலாணி தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். ஜெயலாணி, வணக்கம். இது பற்றிய முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. யுவராணி, விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளான வத்திராயிருப்பு, பூமாப்பட்டி, கான்சாபுரம், பட்டுப்பூச்சி, தம்பிப்பட்டி, நெடுங்குளம், மகாராஜபுரம் உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளில் நெல் தென்னை விவசாயம் என்பது பிரதானமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக வத்திராயிருப்பு சுற்று வட்டார பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் தென்னை விவசாயமே பிரதானமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தற்போது மகிழ்ச்சியாக தென்னை விவசாயம் செய்து வந்த விவசாயிகள் தற்போது தேங்காய் விலை குறைவால் மிகுந்த கவலை அடைந்துள்ளனர். வத்திராயிருப்பு சுற்று வட்டார பகுதியில் விளையும் தேங்காய்கள் கர்நாடகா, ஆந்திரா, மத்திய பிரதேசம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. குறிப்பாக இரண்டு தென்னை விவசாயிகள் தேங்காய்களை வெட்டி அதை விற்பனை செய்வர். கடந்த ஒரு சில வருடங்களாகவே தேங்காய் விலை வீழ்ச்சி என்பது மிகவும் வீழ்ச்சி அடைந்து காணப்படுகிறது. கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு 6.50 ரூபாய்க்கு விற்பனையான தேங்காய் பின்பு 8 ரூபாயாக விலை உயர்ந்தது. இது ஓரளவுக்கு விவசாயிகளுக்கே மகிழ்ச்சியை கொடுத்தாலும் கடந்த ஞாயிற்றுக்கிழமை வரை 8 ரூபாய்க்கு விற்பனையான தேங்காய் 3 நாட்களை விலை குறைந்து தற்போது 7.50 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதனால் தென்னை விவசாயிகள் மிகுந்த கவலை அடைந்துள்ளனர். உடனே அரசு தென்னை விவசாயிகளை பாதுகாக்க இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ஜெயலாணி.